ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வில்லேஜ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான பூரி குருமா எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டேஸ்டியான குருமா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுவையான பூரி குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி ஊற்று விட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் இஞ்சியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இதை அரைக்கிறதுக்காக. பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன், அரை டீஸ்பூன் சோம்பு, கிராம்பு, பட்டை, அனாசி பூ, கடுகு தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. அவ்வளோதாங்க சுவையான பூரி குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து பூரி குருமாக்கு நான் மசாலா அரைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மிக்சி ஜாரில் தேங்காய், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துருக்கேன். அது கூட வந்து பொட்டுக்கடலை சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம், மீடியமாக அரைச்சா போதும். பூரி குருமா செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. கடுகு, பட்டை, கிராமு, ஏலக்காய் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி இலை எல்லாமே சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் முக்கால் பார்த்து வதங்கிடுச்சு. இப்போ நான் வேக வச்சு உடுத்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து பூரி குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம நார்மலாக பூரி மசாலா செய்கிறத விட இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு செமையாக இருக்கும் பூரியோடு சேர்த்து சாப்பிடும்போது. அதுவும் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா பிரெட் பூரி செய்ய போகிறேன். அதுக்கு இது வந்து செம காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து ஒரு பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், குருமா வந்து பூரி குருமா நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து மல்லியலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸோட குக்கிங் வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நேமை மட்டும் எங்கள் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான குக்கிங் வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நன்றி.